அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குரூப் 4 தேர்வுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணுவாங்க, நிறைய பேர் வீட்டிலேருந்து இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுவாங்க. வீட்டிலேருந்து இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா சந்தேகங்கள் வரும். ஸோ அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிற வகையாக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ முதல் இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, இதை மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து குரூப் 4க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வேணும். ஸோ அந்த லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அஃபீஷியல் வெப்சைட். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ஸ்க்ரீனில். ஸோ இதுதான் அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வரணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், கூகுளில் டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வரும், மோஸ்ட்லி ஃபஸ்ட் வரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது tnpsc.gov.in அப்படிங்கிற அந்த அட்ரஸை கிளிக் பண்ணிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த அஃபீஷியல் வெப்சைட்டு கொண்டு வந்து விடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையான குரூப் 4 அப்ளிகேஷன் லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கும், இல்லைனா டைரெக்டாகவே நம்ம எங்கே பார்க்கலாம்னா, அந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த பட்டன் பக்கத்தில் நீங்கள் கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து அது கீழே சப்மெண்ட் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்டும். ஸோ நம்மளுக்கு தேவையானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும், அதோட அப்ளை லிங்க் தேவை. நீங்கள் இதுவரை நோட்டிஃபிகேஷனை படிக்கலை அப்படின்னா, இங்கே வந்து டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை படிச்சுக்கலாம். ஓகேவா, இதுவரை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிக்கலாம், இங்கே நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கலாம். அதாவது அதாவது என்னென்னா வேக்கன்சி டீட்டெயில், அது மட்டும் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை படிச்சிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்ளை பண்ண போகலாம். ஓகே, இந்த அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஒரு புது வெப்சைட், அதாவது புது வெப் அட்ரஸு கொண்டு போகும். ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாக்டான பேஜ். ஓகேவா, அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸாக்டான பேஜ் இங்கே வந்து, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை கண்டுபிடிக்கணும். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிக்கைகள், இந்த அறிக்கைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கேயும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் படிக்கலைன்னா இங்கே கூட படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த அப்ளை நவுன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இந்த விண்டோ யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரும். ஓகேவா, இது வந்து இந்த எல்லாத்துக்குமே வரும். இந்த விண்டோவில் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, இதில் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி ப்ளஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போகலாம். ஓகேவா, இப்போ என்னுடைய இதை நான் ஆக்சஸ் பண்ணுறேன் பாருங்கள், என்னுடைய ஐடியை கொடுத்துட்டேன், அதுக்கீழே பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன். ஸோ இதில் ஒரு கேப்சா வெரிஃபிகேஷன் இருக்கும், இதை நீங்கள் இதை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். 23+2 25. ஓகே, இதை ஓகே இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட டேஷ்போர்டுக்கு வரும். நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணி ஆகணும். பண்ணால் மட்டும்தான் இந்த விண்டோ ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஓகே, இப்போ இதில் டேரெக்டாக போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், ஸோ அதனால் இருக்கு நான் டெலீட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஆல்ரெடி நான் அப்ளை பண்ண, நம்ம அப்ளை பண்ணது எல்லாமே இந்த இதில் ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ இங்கே நம்ம என்ன இப்போ எதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிளிக் ஹியர் டு அப்ளை, இதை கிளிக் பண்ணலாம். இல்லைனா கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க, கிளிக் ஹியர் டு அப்ளை குரூப் 4 சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் எக்ஸாக்டான விண்டோ. ஓகேவா, அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாக்டான விண்டோ. ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுல எத்தனை ப்ரொசீஜர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், இந்த குரூப் 4ஓட ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்களும் ஒன் டைம் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸாம் நேமு, அது மட்டும் இல்லாமல் எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து, அது மாதிரி சம் டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இங்கே இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத டிக் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறோம். இங்கேயும் ஒன் டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிக்கலைன்னா இந்த இடத்துல இருந்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறீங்க. கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னென்னா, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லும். ஓகேவா, நம்மளுடைய ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கையெழுத்து அப்லோட் பண்ண சொல்லும். ஓகேவா,
இப்போ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இப்போ 30ஆம் தேதி வந்துச்சுன்னா நீங்கள் 30ஆம் தேதி ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகேவா, நீங்கள் 29ஆம் தேதி எடுத்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசியில் ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் ஃபோட்டோ கீழே உங்களுடைய நேமு, ஃபோட்டோ எடுத்த டேட் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நான் வந்து பார்க்குறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த அறிவுரைகளை படிங்கன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எக்ஸாக்டான டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பர் பேஜ் போனீங்கன்னா ஃபோட்டோ வந்து எந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த 2M அப்படிங்கிற இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும். அதாவது செல்ஃபி ஃபோட்டோனும் அப்லோட் பண்ணக்கூடாது, இல்லை ஒன் சைட் திரும்பி இருக்கிற ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது, இதுமாதிரி பல கண்டிஷன் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஃபோட்டோ இருக்கணும்னா இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். அதாவது ஃபோட்டோட ஹைட்டு 4.5 சென்டிமீட்டர், அதோடய வித்து அதாவது அதோடய உயரம் 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும், அகலம் 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இது மாதிரி கண்டிஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபோட்டோவில் நம்மளுடைய நேமு, என்றைக்கு அந்த ஃபோட்டோவை எடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கணும். ஓகேவா, சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க ஃபோட்டோ ஸ்டுடியோவில், பட் இந்த நேமு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து ஒரு பேப்பரில் ஒட்டி அதுக்கு கீழே நேமு டேட்டை எழுதி அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் என்னென்னா நீங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதிலேயே வந்து உங்களுடைய நேமு அதோடைய டேட் வர மாதிரி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் லெவலில் அவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அதை கொண்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா, அதை கொண்டு வந்துடும். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு அவங்க கொண்டு வரும்போது அவங்களோட ஃபோட்டோட சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோட சைஸை வந்து பர்டிகுலராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது டிஎன்பிசி சொன்ன அந்த அளவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா கூகுளில் போயிட்டு டிஎன்பிசி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிங்க் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி இந்த வெப்சைட்டில் போய் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா டிஎன்பிசி எந்த ரேஷியோவில் கேட்குறாங்களோ அந்த ரேஷியோவில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவை அது வந்து ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோவை வந்து சேவ் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டை 2N அப்படிங்கிற பாயிண்ட்டை படித்து பார்த்தா தெரியும், உங்களுடைய அந்த ஃபோட்டோவோட நேம் வந்து photograph.jpg இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிக்னேச்சரோட பேர் வந்து signature.jpg இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே இந்த வெப்சைட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். என்னுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாம்பிள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்கணும். நீங்கள் சப்போஸ் சிக்னேச்சரை மட்டும் மாற்றணும்னா இந்த சிக்னேச்சரை செக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை மாற்றணும்னா ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறேன், ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபோட்டோக்கு வந்து நான் வந்து மை ஃபோட்டோ அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். ஓகேவா, ஆனால் இந்த வெப்சைட் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா மை ஃபோட்டோ அப்படிங்கிற பேரை டிஎன்பிசி சொன்ன மாதிரி photograph.jpg அதுவே பேரை மாற்றிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவோட சைஸையும் அது மாற்றிடும். ஓகேவா, அதாவது 50 KB உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 20-50 KB இது வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து 41 KB கொண்டு வந்துருக்கு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோகிராஃபும் டவுன்லோட் ஆயிரும். அதேமாதிரி சிக்னேச்சர், ஓகேவா, சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா அது டிஎன்பிசி என்ன ரேஷியோவில் கேட்டிருக்கிறாங்களோ. நான் வந்து சிக்னேச்சருக்கு மை சிக்னேச்சர்னு கொடுத்துருக்குறேன், பட் ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி, அதாவது டிஎன்பிசிக்கு ஏற்ற மாதிரி நேமை மாற்றி நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோ கிடச்சிச்சு, சிக்னேச்சர் கிடச்சாச்சு, இனிமேல் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன், சிக்னேச்சர் சூஸ் பண்ணுறேன். இது ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ என்றைக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற டேட்டாவை அங்கே கொடுத்தாகணும். ஓகேவா, இன்றைக்கி தான் எடுத்துகிறேன், அதனால் 30ஆம் தேதி தான் எடுத்திருக்கேன். நோட்டிஃபிகேஷனுக்கு முந்தின டேட் எடுத்தது இருக்கக்கூடாது ஃபோட்டோ, இப்போ எடுக்கிற ஃபோட்டோவாக தான் இருக்கணும். ஓகே, அது மாதிரி சிக்னேச்சரை நான் செலக்ட் பண்ணுறேன். இனிமேல் சேவ் ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். சேவ் ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய
ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி, அதாவது ஒன் டைம் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, அதில் இருக்க டேட்டாவை வந்து மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா, அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போங்க. இல்லைனா நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போய் அந்த டேட்டாவை எல்லாமே கரெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுங்க. நம் மறுபடியும் அவங்க என்ன வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக மேனுவலாக நம்மளுடைய நேமை டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய நேம் டைப் பண்ணியிருக்கோங்க, அது உங்களுடைய இன்ஷியல், உங்களுடைய பிறந்த தேதி, நீங்கள் என்ன ஜெண்டர், அவள் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, பிசிஏ எம்பிசி அப்படிங்கிறது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை தான் இங்கேயே கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் மறுபடியும் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறமா இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறீங்க. சப்போஸ் இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் எடிட்டின் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் மறுபடியும் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது சப்போஸ் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணி மறுபடியும் ரீஎடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். மறுபடியும் இது இந்த நம்முடைய அட்ரஸ் எல்லாமே வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ அதை வந்து மறுபடியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டையுமே வந்து மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க டேட்டா எல்லாமே கரெக்ட்னா மறுபடியும் வந்து நீங்கள் டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தவறு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் மறுபடியும் எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ். ஓகேவா, உங்களுடைய கல்வி பற்றி, அதாவது நீங்கள் இப்போ என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய கல்வி தகுதியை பற்றி இதில் ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஸ்எஸ்எல்சி, அதாவது டென்த்து, நீங்கள் என் டென்த்து படிச்சிருந்தீங்கன்னா டென்த்தோட டேட்டா கேட்டிருக்காங்க. ஓகே, டென்த்துக்கு எப்போ ரிசல்ட் வந்துச்சு, ஸோ நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க, அதோடய சர்டிஃபிகேட் நம்பரு, இது இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும். ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது டென்த்து டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த டீட்டெயில் டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. சர்டிஃபிகேட் நம்பர் சப்போஸ் நீங்கள் இதில் தப்பு இருக்குது சர்டிஃபிகேட் நம்பர்லனா நீங்கள் மறுபடியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா, இங்கே என்ன ஃபில் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டென்த்து ரிசல்ட் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்கும் ரிசல்ட் எப்போ வந்துச்சுன்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் காட்டுறேன்னா இந்த கீழே ஒரு கீழே நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கீழே டேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த தேதி. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணுறீங்க. ஸோ இதை அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க, எந்த எப்போ ரிசல்ட் வந்துச்சுன்னு, என்ன போர்டுன்னு ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்களான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க இல்லை நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து உங்களுடைய ப்ளஸ் டூ இல்லைனா நீங்கள் ஐடியை படிச்சிருந்தா ஐடி டீட்டெயில், இல்லைனா டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அதோட டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணணும். அது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் அதோட சர்டிஃபிகேட் டேட்டு கேட்டிருப்பாங்க, அதாவது ரிசல்ட் வந்த டேட் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதாவது ஐடிஏவா, இப்போ ப்ளஸ் டூனால் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கணும், ஹெச்எஸ்சி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சப்போஸ் ஐடினா ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, டீச்சர் ட்ரைனிங் மூணு எடுத்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ப்ளஸ் டூ மட்டும்னா அந்த ஹெச்எஸ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ரிசல்ட் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன போர்டில் படிச்சிங்க, அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்டா இல்லைனா வந்து மெட்ரிகுலேஷன் போர்டா எந்த போர்டு அப்படிங்கிறது அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் எங்கே இருக்கும்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ மார்க் ஷீட்டில் மேலே டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறீங்க. அடுத்து இங்கேயும் என்ன கேட்டிருப்பாங்க, தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுவிடுகளான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. இதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னும் நிறையா படிச்சிருக்கீங்க, நீங்கள் யூஜி படிச்சிருக்கீங்க, பிஜி படிச்சிருக்கீங்க, இந்த டேட்டா ஃபில் பண்ணணும்னா நீங்கள் அதேமாரி ஒவ்வொரு காலங்கள்லையும் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக மேல உள்ள விவரங்கள் சரி அப்படின்னு சொல்லி சப்மிட், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, மேலே இருக்க டீட்டெயில் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு மறுபடியும் ஒரு வார்னிங் விண்டோ காட்டும், இதில் கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே கரெக்டான மறுபடியும் கேட்கும். ஸோ கரெக்டாக மறுபடியும் கரெக்ட் கொடுங்க. ஓகே, ஆம் சொல்லி டிக் பண்ணி அடுத்த ஸ்டெப். அடுத்த காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். ஓகேவா, அதாவது தமிழ் வழி கற்றவர்களுக்கான இடஒதுக்கீடு பற்றிய ஒரு டீட்டெயில் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா, நீங்கள் வந்து தமிழ் வழியில் படித்ததுக்கான இடஒதுக்கீடை வந்து வேணும் அப்படின்னு கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேவா, இதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் பயிற்சி மொழி பயின்றதுக்கான இடஒதுக்கீடு கோருகிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
எஸ்னால் எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துடலாம். ஓகேவா? எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில் கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் தேவையே இல்லை. ஓகேவா? இது வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வர கண்டிப்பாக தமிழில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதுக்கான சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும். ஓகேவா? டீட்டெயில்ஸ் நான் 1ஆப்புலேருந்து, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 1ஆப்புலேருந்து 5ஆப்புற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன், அங்கே ரெகுலரில் படித்தேன், எந்த இயரில் படித்தேன், எந்த தமிழில் படித்தேனா இங்கிலீஷில் படித்தேன் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை யார்கிட்ட வாங்கினேன், நான் 1ஆப்புலேருந்து 5ஆப்புற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து எனக்கு கொடுத்தது யார், அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராக யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்துட்டு எந்த டேட்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ எந்த டேட்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த ஸ்கூலோட நேம் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது, எந்த பின்கோடில் வருது, அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லைனா ப்ரைவேட் ஸ்கூலா இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான. ஓகேவா? நாங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டேன், பட் 6th டு மறுபடியும் 10th வர நான் அதை இன்னும் வேறு ஸ்கூலில் படிச்சிடலாம் அப்படிங்கும்போது ஆட் மோர் டேட்டா கொடுத்துக்கோங்க. ஆட் மோர் டேட்டா கொடுத்துட்டு மறுபடியும் 6th to 10th கொடுத்துக்கோங்க. ஓகே? நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, அத்தனை ஸ்கூலில் இருந்தும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியே ஆகணும். ஸோ அந்த வாங்கி எந்த டேட்டில் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயிலை வந்து ஃபைனலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்க மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே ஒரு டேட் கொடுத்துட்டு அப்புறமா இன்னொரு டேட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த டைமிங்கில் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாலே அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே? இதெல்லாமே கொடுத்துட்டு இந்த மேலே உள்ள விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்து அடுத்த ப்ரொசீஜர் போகலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. அதாவது நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு வந்து எக்ஸ் மிலிட்ரி மேனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த இதுன்னு தெளிவாக நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு எக்ஸ் ரீஸ்மேனா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய நீங்கள் இப்போ வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமே இதை நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும். ஸோ படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்கீங்களா, உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் நோ நோன் போடும்போது இந்த ஃபிசிக்கல் சேனலில் நோ போட்டுறாதீங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத எஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி விசன்ஸ் ஸ்டாண்டர்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவும் நீங்கள் கரெக்டாக ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டேட்டா எல்லாமே கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு வந்து அவங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் கண்டிப்பாக தேவை. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைப்பிங் எங்கே எப்போ டைப்பிங் முடித்தாங்க அந்தோட டீட்டெயில். ஓகேவா? டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடிய தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து அதை பற்றிய டீட்டெயில்ஸ். ஓகேவா? அது நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டீட்டெயில் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை முடிச்சிருக்கேன் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா அதில் என்ன முடிச்சிருக்கீங்க, அதோடய சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, சர்டிஃபிகேட் எப்போ தந்தாங்க, அந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததுக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் கீப்பர் அப்படிங்கிற ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நோ கொடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் வைக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம். ஓகே? எக்ஸாம் சென்டரை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனல் இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே? உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் மதுரையில் பிறந்திருக்கலாம், பட் நீங்கள் எந்த இடத்துலனாலும் எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நான் செலக்ட் பண்ணுறேன்.
அதுமாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒன்று கொடுத்துக்கிட்டு ரெண்டாவது அதே மாதிரி அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக இன்னொன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வரும். குரூப் டூவில் வந்து இது வந்து ஆப்ஷன் மாதிரி இருக்கும், நம்மளாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் ஃபோரில் வந்து டீஃபால்ட்டாகவே அது வந்துடும். ஸோ இது வந்து நம்மளாக இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ண முடியாது. அப்புறமா ஃபீஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூணு டைம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் இதேமாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது கட்டாயம் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபீஸ் பே பண்ணுறதில் அந்த டைம் மறந்து போய் அதை வந்து பே பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ இதனால் அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது ஃபைனலாக நம்ம பேமெண்ட்டுக்கு வரப்போகிறோம். மேலே குறிப்பிட்ட எல்லாருக்கும் சரியாக உள்ளதுன்னு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க போகிறோம். ஃபைனலாக நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து மறுபடி நீங்கள் வந்து ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும். ஸோ இதில் ஏதாவது எரர் இருக்கா நீங்கள் மறுபடி ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. எரர் இருந்துச்சுன்னா மறுபடி அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த டிக்ளரேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தீங்க. ஓகேவா, டிக்ளரேஷன் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அக்ரி கன்ஃபார்ம் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அக்ரி பண்ணி முடிச்சிருந்தீங்க. முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் முடிஞ்சது. இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இப்போவுமே எடிட் பண்ணிடுங்க. மறுபடியும் வந்து எடிட் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா, அடுத்து வந்து எடிட் பண்ணோம்னா நீங்கள் வந்து டிஎன்பிசி கால் பண்ணி தான் எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இப்போவுமே எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி இங்கே டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஓகேவா, ஒன்ஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை மறுபடியும் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் முடிஞ்சிச்சு. இல்லை மறுபடியும் நான் செக் பண்ணணுன்னா ஐ வாண்ட் செக்னு மறுபடியும் கொடுத்துருவாங்க. இல்லை பரவாயில்ல அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா, அவ்வளோதான் இதில் ப்ரொசீஜர். இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் விண்டோ வந்துடும். ஸோ பேமெண்ட் விண்டோ மட்டும் மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணி பே பண்ணிக்கிறோம் நீங்கள் தான். ஓகே, நான் மறுபடியும் ஒன் டைம் செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மறுபடியும் என்னுடைய டேட்டா எல்லாமே நான் மறுபடியும் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்க. நீங்கள் எதுக்கும் ஒன் டைம் இன்னொரு டைம் செக் பண்ணுறது நல்லது. சப்போஸ் நீங்கள் ஏதோ எரர் விட்டுருந்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் மறுபடியும் ஒன் டைம் செக் பண்ணிட்டு ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான், இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பேமெண்ட் பண்ணுற மட்டும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, நீங்கள் ஃபைனலாக அதை கிளிக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.